அருமையான போதகர் அவர்கள் குறிப்பிட்டது போல 52 வருடங்களுக்கு முன்னதாக சென்னையிலே ஒரு கம்பெனியிலே ஒரு டூல் டிசைனராக வேலை செய்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் வட இந்தியாவுக்கு போகும்படியாக அழைத்த போது ஒன்றுமே தெரியாதவனாக, எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வேன் என்று அறியாதவனாக, பாஷையை ஒரு வார்த்தையும் தெரியாதவனாக ஆண்டவர் என்னை தள்ளி கொண்டு போனார் என்று நான் திட்டமாக சொல்ல முடியும். இந்த சபையில் இருக்க ஒரு சிலருக்கு என்னுடைய ஆரம்ப கால அனுபவங்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். என்னுடைய புஸ்தகத்தை படித்தவர்கள், நான் நீ இல்லாவிடில் என்கிற புஸ்தகத்தை படித்தவர்களுக்கு நான் எப்படி இந்த ஊழியத்திற்குள்ளே ஈடுபாடு கொள்வதற்கு ஆண்டவரினை தள்ளினார் என்று சொல்கிற காரியத்தை நான் எழுதி வைத்திருக்கிறதை வாசித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் என்னை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஆண்டவர் என்னை பீகாருக்கு அழைத்த போது பீகாரில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்பது உலகமறிந்த உண்மையாயிருந்தது. படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறது என்பது உலகம் அறிந்த ஒரு காரியமாயிருந்தது. ஏழ்மையில் இன்றைக்கும் இந்தியாவில் மிகவும் ஏழ்மையான மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பீகார் பின்தங்கி இருந்தாலும், ஆண்டவருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து தனியாக நான் புறப்பட்டு என்னுடைய 26வது வயதில் காலடி எடுத்து வைக்க உதவி செய்ததற்கு காரணம் நான் விரும்பி அல்ல, மாறாக ஆண்டவர் தன்னுடைய பெரிய பாரத்தை எனக்கு காண்பித்து அவருடைய அழகான கண்களை பார்த்து அதிலிருந்து வழிந்தோடுகிற கண்ணீர் என் மேலே நேரடியாக விழுந்து என் காதில் ஒரு சத்தம், மகனே நீ போகாவிடில், எனக்கு வேறு யாரும் இல்லை என்கிற சத்தத்தை கேட்டபடியினாலே அதற்கு மேல் நான் ஆண்டவருக்கோடு கூட போராடக்கூடாதவனாக நான் கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்து இன்றைக்கு என்னோடு கூட 3000 பேர் தேவனுடைய பணிகளை பல இடங்களிலே நிறைவேற்றுவதற்கு, அநேக வட இந்தியர்களையும் தென்னிந்தியர்களையும் இணைத்து ஓடுவதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபையினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் இந்த ஊழியங்களுக்கெல்லாம் காரணம் நான் ஒரு தனி மனிதனால் உண்டானது அல்ல என்று எல்லா இடங்களிலும் ஒத்துக்கொள்வது வழக்கம். தன்னையும் தன்னுடைய வாலிபத்தையும் தன்னுடைய எதிர்காலங்களையும் தேவனுக்கென்று ஊற்றி போட்ட ஒரு சின்ன கூட்டம் என்னோடு கூட இணைந்து கொண்டபடியினால்தான் ஆண்டவருக்காக சில காரியங்களை சாதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நீங்கள் அறிந்திருக்கிறபடி சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவித்து சபைகளை மாத்திரம் நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து 10 ஆண்டுகள் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தோம். வேறு ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ஆனால் மாறாக ஆண்டவரே எங்களை வழிகளை திறந்தது மாத்திரமல்ல, அவரே எங்களை நடத்தி சென்ற பாதையில் சென்றபடியினாலே படிப்பு கொடுக்க வேண்டிய கல்வி அறிவை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதினால பல பள்ளிக்கூடங்களை உண்டாக்கவும் ஆங்கில மொழியிலையும் ஹிந்தி மொழியிலையும் உண்டாக்குவதற்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினபடியினாலே, அதோடு கூட அவர்கள் வெறும் கல்வி கற்றால் மாத்திரம் போதாது, அவர்கள் உபயோகப்படப்பட வேண்டும். எம்ப்ளாயபிள் யூத்தை நாம் உருவாக்க வேண்டும், வேலை செய்கிறதுக்கு சக்தி உள்ளவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டதினாலே ஐடிஐ, பாலிடெக்னிக், நர்சிங் ஸ்கூல் என்று பலவிதமான காரியங்களை ஆரம்பித்து கல்வி அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் உணர்ந்ததினாலே இன்றைக்கும் 25,000 பிள்ளைகளுக்கு பெரிய அளவிலேயும் சிறிய அளவிலேயும் கல்வியை எடுத்து செல்கிற பணியையும் என்னையோடு கூட சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில வருடங்கள் இங்கே உள்ள பாம்பேயில் உள்ள சில பிள்ளைகள் எங்களுடைய கல்வி ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள். இன்றைக்கும் ஒருவேளை திருமணத்திற்கு முன்பு படித்தவர்கள் பட்டதாரிகள் ஆண்டவருக்கென்று ஆங்கில வழி மொழியிலே நடத்தப்படுகிற அந்த பள்ளிக்கூடங்களிலே வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்குமானால், 1 ஆண்டோ அல்லது 2 ஆண்டோ அப்படிப்பட்ட இடங்களிலே வந்து நீங்கள் எங்களோடு கூட நின்று பணி செய்வீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் தைரியமாக சொல்வேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி மருத்துவ வசதிகள் அதிகம் இல்லாத பீகாரில் மருத்துவ சேவையை செய்வதற்கும் ஆண்டவர் வழிகளை திறந்ததினாலே ஒரு 150 படுக்கையை கொண்ட ஒரு ஆஸ்பத்திரியை உண்டாக்கி அதன் மூலம் சேட்டலைட் மூலமாகவும் ஆண்டவருடைய பணியை சேட்டலைட் கிளினிக் என்று சொல்கிற
சில இடங்களிலே அதன் மூலம் செய்கிற பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்லாமல், இந்த நாட்களிலே ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கே டாக்டர் வரத்தக்கதாக டெக்னாலஜி வளர்ந்து விட்டதுனால டெலிமெடிசின் யூனிட்ஸ் என்று சொல்லி உலகத்தில் இருக்க தலை சிறந்த டாக்டர்களை அணுகி கிராமத்திலேயே அவர்களுக்கென்று சில கிளினிக்கில் நர்ஸ்களை வைத்து அவருடைய நேரடியான ஆலோசனையை பெற்று அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட்டு மருத்துவ ஊழியத்திலையும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆகையினால மருத்துவத்தை தெரிந்த டாக்டர்களும் அல்லது நர்ஸஸ் எங்களோடு கூட வந்து பணி செய்ய வேண்டும் என்றாலும், அல்லது டாக்டர்கள் இப்படிப்பட்ட டெலிமெடிசின் மூலமாக நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே பீகாரில் உள்ள மக்களுக்கு அல்லது அதை சார்ந்த மற்ற மாநிலங்களின் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நினைத்தாலும் நாங்கள் உங்களுக்கு வழிகளை உண்டாக்க முடியும் என்று நான் உங்களுக்கு இடத்துல தாழ்மையோடு கூட சொல்லிக்கொள்ளுவேன். இதோடு கூட ஏழை பிரதேசமாக ஒதுக்கப்பட்டவர்களாக நசுக்கப்பட்டவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையை பாவத்துக்கே விற்று போட்ட சில கூட்டங்களை நாங்கள் அணுக வேண்டிய காரியம் கட்டாயம் ஏற்பட்டபடியினால, விபச்சாரிகளுக்கு பிறந்த 800 பிள்ளைகளையும் மிகவும் கஷ்டப்பட்டு எலிகளை தின்றால்தான் வாழ முடியும் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தாருக்கும் ஆண்டவரை அறிவிப்பதோடு மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளை ஆளாக்கி அவருடைய சமுதாயத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் உண்டானதினால கிட்டத்தட்ட 3000 பிள்ளைகளுக்கு அவர்களை தாங்குகிறவர்களை தேவன் தந்தபடியினால அந்த பிள்ளைகளையும் பராமரித்து வருகிறோம். அதோடு கூட நீங்கள் அறிந்திருக்கிறபடி அநேகர் என்னுடைய செய்திகளை மாத்திரமல்ல எங்களுடைய மீடியா டீமினாலே இங்கே வந்திருக்கிற சில சகோதரர்களுமாக சேர்ந்து எப்படியாயிலும் தேவனுடைய செய்தியை ஹிந்தி மொழியிலையும் ஆங்கில மொழியிலேயும் தமிழ் மொழியிலேயும் எடுத்து செல்வதற்காக கர்த்தர் பல காரியங்களை செய்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு எங்களை ஞாபகம் வருமானால் ஜெம்ஸ் என்று சொல்கிற காஸ்பலே கோயிங் மிஷினரி சொசைட்டி என்கிற அந்த ஊழியத்திற்காக தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். 52 ஆண்டுகள் விசுவாசத்தை மாத்திரம் மூலதனமாக கொண்டு யாரிடத்திலும் காடு கொடுத்து நிரப்பி வாங்கி அல்ல, மாறாக யாருக்கு ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்கிற உற்சாகமுடையவர்கள் எங்களை அணுகும்போது அவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த பணியில் அவர்களை ஈடுபடுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கனால அநேக 1000 மக்களை ஆண்டவர் ஆங்காங்கே தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலிருந்து எடுத்து தந்ததற்காக அவருடைய ஒத்தாசையின் மூலமாகவும் தேவ கிருபையின் மூலமாகவும் இந்த 52 ஆண்டுகள் ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த சபையில் பேசுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததற்காக இந்த அருமையான போதகர் குடும்பத்தை நான் வெளிநாட்டிலேயும் சந்தித்தது உண்டு, இங்கேயும் சந்தித்து உண்டு. அவர்கள் சார்ஜாவில் பணி செய்யும் போது அவர் சபை பணியாக செய்து கொண்டிருக்க அந்த சபையில் அவருடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து இணக்கப்பட்டு அங்கேயும் ஊழியங்களை நிறைவேற்றினது உண்டு. இங்கேயும் அவர்கள் இருக்கிற இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய வாலிபர்கள் எனக்கு வழி திறந்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் காலை வேளையில் மறுபடியும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஒரு பெரிய தாகத்தோடு உம்மை தொழுது கொள்வது மாத்திரமல்லாமல் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிற எங்களை தேவரீர் தொட்டு எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட உங்களை ஒரு வார்த்தையாயிலும் சொல்லிவிடும் என்று அன்றைக்கு 100 அதிபதி ஆண்டவரை கெஞ்சி கேட்டது போல எங்கள் ஆத்துமாக்களை பலப்படுத்த, எங்கள் ஆத்துமாக்களிலே எங்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ள, எங்கள் ஆத்ம வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்பும், ஜீவனுள்ள
தேவனின் ஆவியே வாரும். அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:35. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:35 நான் வாசிக்கிறேன். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உலகத்தின் இறுதி நாட்களை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பூமியில, இருள் பூமியை கவ்வுகிற இந்த நேரத்தில், தேவனை அறிந்தோம் என்றும் தேவனை அறிந்து அவருக்காக வாழ்வோம் என்றும் ஒப்பு கொடுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில் சொல்லுகிற ஒரு பெரிய காரியத்தை கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் முதலாவது அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன என்றால், நாம் வெளிச்சத்தை உடையவர்களாக பிறக்கவில்லை அல்லவா? மாறாக ஆண்டவர் எனக்கு எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை குறிப்பிடுகிறாரே. இந்த வெளிச்சம் எப்படி உண்டானது என்பதை முதலாவது பார்த்து விடலாம். ஏனென்றால் வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபேசியர்கள் எழுதின நிருபத்தில் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை எழுதி நமக்கு வைத்திருக்கிறார். அது நம்முடைய முந்தைய நிலைமையையும் இப்பொழுது இருக்கிற நிலைமையையும் காண்பிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. எபேசியர்கள் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். வாட் வாஸ் அவர் கண்டிஷன் ஏர்லியர்? What was our status earlier? We are not living in darkness. நாம் அந்தகாரத்தில் வாழ்கிறவர்கள் மாத்திரமாக இல்லை, அந்தகார கிரியைகளை பின்பற்றுகிறவர்களாக மாத்திரம் இல்லை. மாறாக பவுலுடைய கண்ணோட்டத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்வது, முன்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாகவே இருந்தீர்கள். We were darkness ourselves. நாமே அந்தகாரமாயிருந்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்னையும் உன்னையும் ஆண்டவர் அழகாக தன்னுடைய சாயலிலே உண்டாக்கின போது அதை இழந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக ஒரே வார்த்தையிலே அடக்கி விடுகிறார். ஆனால் அந்த வசனம் அதோடு நின்று விடுமானால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. நாம் ஏன் வாழ்கிறோம் என்பதற்கும் வாய்ப்பில்லை. இருளாகத்தானே பிறந்திருக்கிறேன், இருளாகத்தானே வாழ்வேன். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு நல்ல பெயர் இந்த வசனத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டுமானால் அமாவாசை. நாம் எப்பொழுதும் இருட்டாகவே இருக்கிறவர்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் உடனடியாக பவுல் இந்த காரியத்தை நினைவூட்டுகிறார். என்ன நினைவூட்டுகிறார்? இப்பொழுதோ. So there are two periods. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இரண்டு கட்ட வாழ்க்கை உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு முன்னால் உண்டான ஒரு வாழ்க்கை, அது முழுவதும் அந்தகாரமானது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்ததினாலே ஆண்டவர் நமக்கு இப்பொழுது கொடுக்கிற வார்த்தை, நாம் வெளிச்சமாக கர்த்தருக்குள் வெளிச்சமாகிவிட்டோம் என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் நான் வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறபடியினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன சாட்சியை சொல்வேன் என்றால் அது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பீகாரில் நக்சல்பாரிகளுடைய ஆரவாரம் அதிகமாக இருந்த நாட்களில் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சுவிசேஷத்தின் ஒளியின் நிமித்தமாக நாங்கள் வாழ்கிற பகுதிகளிலே இருக்கிற இடங்களிலே அந்த நக்சல்பாரிகள் இல்லாமலே போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த ரோத்தாஸ் மாவட்டத்தினுடைய
ஒரு பிரபலமான ஒரு சூப்பர்டெண்டா போலீஸ் அவர் அவரோடு கூட நான் பேசி கொண்டிருந்த போது அவர் என்னிடத்தில் சொன்னார், ஐயா நாங்கள் துப்பாக்கியின் பலத்தினால் 50% இந்த தகுதியற்ற சமுதாயத்தை கெடுத்து பயமுறுத்தி காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த இயக்கத்திற்கு நாங்கள் முடிவு செய்வதற்கு எங்கள் துப்பாக்கியை உபயோகப்படுத்தின போது 50% தான் நாங்கள் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் நீங்களோ மீதமுள்ள 50% கிறிஸ்து இயேசுவினால் உண்டான பலத்தினாலே செய்துவிட்டீர்கள், அன்பினாலே செய்துவிட்டீர்கள். நான் கொஞ்சம் கேட்டேன், கொஞ்சம் விவரமாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என் பணியாற்றினதை நீங்கள் என்று அவர் சொன்னார்கள். படிப்பே இல்லாத குட்டி பிள்ளைகளுக்கு அரசாங்கமும் உதவ முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டதினால பள்ளிக்கூடங்கள் அரசாங்கத்தினால் கட்டப்பட்ட ஆங்காங்கே இருந்த பள்ளிக்கூடங்கள் அங்கே இந்த தீவிரவாதிகளினுடைய அடைக்கலமாக மாறி அவர்கள் ஆயுதங்களை வைப்பதற்கான இடமாக மாறியிருந்ததை நீங்கள் அரசாங்கம் செய்யக்கூடாததை கிறிஸ்துவின் பலத்தினாலே ஊடுருவி சென்று ஆங்காங்கே நீங்கள் பள்ளிக்கூடங்களை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கும் வண்ணமாக கல்வி அறிவை நீங்கள் கொடுத்தபடியினாலே அந்த நக்சலியர்களுக்கு அந்த தீவிரவாத இயக்கத்திற்கு புதிதாக ஆட்கள் கிடைக்காமலே போய்விட்டார்கள். அவர்கள் வாலிபர்களை பிடிக்க முடியவில்லை, அவர்கள் அதற்கு அடுத்த சந்ததிக்கு அதை கடத்த முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நாங்கள் பள்ளிக்கூடம் வைத்த போது எங்கள் பள்ளிக்கூடத்தையே வெடிகுண்டு வைத்து முழு பள்ளிக்கூடத்தையும் சுற்றி வெடிகுண்டுகளை வைத்து அந்த கட்டத்தையே தகர்த்தெடித்தது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அவர் சொன்னால், நான் அந்த இடத்துல போய் பார்த்தேன் என்று. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு ஹைஸ்கூலை கட்டத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இடங்களிலே தீவிரவாதம் அதிகமாக இருந்த நாட்களில் அங்கே உள்ளே ஒரு கீழே மலைக்கு கீழே இருந்த பகுதிகளில் கீழே ஒரு உள்ளே உத்தரப்பிரதேசத்தினுடைய பார்டருக்கும் பீகாருடைய பார்டருக்கும் இடையில் ஒரு சிறிய ஆலயத்தை தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயத்தை அதை டெடிக்கேட் பண்ணும்படியாக பிரதிஷ்டை பண்ணும்படியாக நான் கடந்து சென்றிருந்தேன். நான் வருகிறேன் என்று தெரிந்த அந்த நக்சலைட் மூமெண்ட்ல இருந்த பொலிட்டிக்கல் லீடர், அதாவது அவர்களுக்கு அரசியல் காரியத்தை போதித்து அவர்களுக்கு வெறியேற்றி அவர்களை இயக்கு வைக்கத்தக்கதான காரியத்தை செய்கிற ஒரு மனிதன் நான் வருகிறேன் என்று கேள்விப்பட்டு அந்த இடத்துல தன்னை நான் என்னை அவன் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் மிகுந்த அறிவாளி, பயங்கரமான அறிவு படைத்தவன். கிறிஸ்தவத்தையே குறித்தே அவனுக்கு அக்கு வேறாய் ஆணி வேறாய் தெரியும். சபைகளிலே நடக்கிற அட்டகாசங்கள் அவனுக்கு தெரியும். கிறிஸ்தவத்தின் பல பிரிவுகளை அவன் அறிவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினபடியினாலே நான் சொன்னேன், அந்த பிரதிஷ்டை முடிந்த பின்பு அதே ஆலயத்தில் உள்ளே வைத்தே நாம் பேசலாமே என்று சொல்லி அவனுக்கு செய்தி அனுப்பினேன். அவனை அந்த பகுதியிலே குருஜி என்று தான் அழைப்பார்கள். ஏனென்றால் அவன்தான் அந்த பகுதிகளில் செயல்பட்டு கொண்டிருந்த அத்தனை தீவிரவாதிகளுக்கும் போதிக்கிறவன், செயல்முறைகளை கற்றுக் கொடுக்கிறவன், அவருடைய இரத்தத்தில் வெறியேற்றுகிறவன், அத்தனை அந்தகாரத்தை பரப்பி கொண்டிருந்த அந்த ஆள் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பின போது ஆலயத்தின் பிரதிஷ்டையை முடித்துவிட்டு உள்ளேயே என்னுடைய சகோதரர் சிலரோடு கூட சேர்ந்து அந்த மனிதனை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமானேன். அவன் தன்னுடைய பாடி கார்டோடு கூட ஒரு AK-47 கன்னை வைத்துக்கொண்டு வந்து நின்றான். அவன் வந்து என்னோடு கூட பேசுவதற்கு முயன்றபோது நாங்கள் இருந்த அந்த ஆலயத்தை சுற்றிலும் ஒரு 15 பேர் துப்பாக்கி ஏந்தினவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவனை பாதுகாக்க வேண்டும், எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்று ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரை காட்டிலும் அதிகமான ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சுற்றியிருந்தார்கள். அவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என்னோடு கூட தர்க்கித்து கொண்டே இருந்தான். பல காரியங்களை, கிறிஸ்தவத்திலும் சபையில் நடக்கிற ஒழுக்க கேடுகள், ஒழுங்கற்ற முறைகள்,
சண்டைகளை அவன் எனக்கு சொல்லி, நீங்களா வந்து எங்களுக்கு நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறீர்கள் என்று என்னோடு கூட மிகவும் தாறுமாறாக தர்க்கித்து கொண்டிருந்த போது, 1.5 மணி நேரம் தர்க்கித்த பின்பு நான் அவனை பார்த்து கேட்டேன், ஐயா நான் என்னை குறித்து நான் உனக்கு சொல்லட்டும், நான் ஒரு நல்ல கணவனாக, நல்ல பிரஜையாக, நல்ல தகப்பனாக, நல்ல சமுதாயத்துக்கு ஏற்றவனாக வாழ்கிறேன், ஆகையினாலே அது என் கிறிஸ்து எனக்கு கொடுத்த நம்பிக்கை, எனக்கு இன்றைக்கு மரணம் நேரிட்டாலும் நான் என் ஆண்டவரிடத்தில் போய்விடுவேன் என்கிற நம்பிக்கை உடையவனாக, அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நான் நடக்கிறவனாக நான் இருந்து பல பேருக்கு நன்மை செய்வதை நீ அறிவாய், இந்த பகுதியில் இருக்கிற எத்தனை பேரை நாங்கள் தூக்கிவிட்டு கொண்டிருக்கிறோம் என்று நீ அறிவாய் என்று சொன்னபோது அவனுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அப்பொழுது நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ உன்னுடைய மனைவியை பார்த்து எத்தனை நாட்கள் ஆயிற்று? அவன், என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் விழுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது, உன் பிள்ளைகளை பார்த்து நீ எத்தனை நாளாயிற்று என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு 3 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது, செய்திதான் தெரியுமே ஒழிய என் பிள்ளையை பார்க்க நான் போகக்கூடாதபடி எனக்கு இருக்கிற பயம், என்னுடைய உயிருக்கு இருக்க பயம் என்னை தடுத்து நிறுத்திருக்கிறது. ஏனென்றால் நான் இந்த கோட்டையில் இருந்து வெளியே பற்றிவிட்டு விட்டேன் என்றால், நாங்களாகவே அமைத்து கொண்டிருக்க இந்த அமைப்பிலிருந்து வெளியே வந்துவிட்டால் நான் எந்த நேரமும் கொல்லப்படுவேன், மரணத்திற்கு பின்பு எனக்கு ஒரு காரியமும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட ஆரம்பித்தான். நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ இத்தனை பாதுகாப்புள்ள துப்பாக்கி வீரர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நானோ உலகத்தின் பல நாடுகளுக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும் சென்று என் கிறிஸ்து இயேசுவை அறிவிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், என்னிடத்தில் ஒரு ஆயுதமும் இல்லை ஐயா, நான் மரணத்தின் மேலே மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்கிறேன், நீயும் உன் பக்கத்திலே ஒரு பாடிகார்டை வைத்திருக்கிறாய், உன்னை சுற்றிலும் 15 பேர் துப்பாக்கி ஏந்து நிற்கிறார்கள் என்று சொன்னபோது அவன் கூட இருந்த அவனுடைய பாடிகார்டு சொல்கிறான், போகலாம், இவர் உன்னை கிறிஸ்தவர் ஆக்கி விடுவார் போல தெரிகிறது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, கிறிஸ்தவர் ஆக்க போகவில்லை, நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று சொன்னான். அவன் ஞானஸ்தானம் எடுத்து எங்கள் வேதாம கல்லூரியில் படித்த போது அவனை ஒரு பணித்தளத்தில் போவதற்கு நாங்கள் முயற்சித்த போது போலீஸ் அவனை என்கவுண்டர் பண்ணி அவனை சுற்றி அவன் மேலே குண்டுகள் பாய்ந்து அவனை ஜார்க்கண்டில் இருக்கிற ராஞ்சி பட்டணத்தில் அவனை நீதிபதிக்கு முன்னதாக நிறுத்தின போது அந்த நீதிபதி அவனை பார்த்த உடனே சொன்னார், நீயே தீவிரவாதி, உன் முகத்தில எல்லாம் வித்தியாசம் தெரிகிறதே, ஏதோ ஒரு ஒளி தெரிகிறதே என்று அந்த நீதிபதி கேட்க, உன்னோடு கூட நான் தனியாக பேசலாமா என்று நீதிபதி கேட்க, நீதிபதி தன்னுடைய சேம்பரில் அவனை எடுத்து கொண்டு போய், என்னப்பா ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன், அவன் சொன்னான், ஐயா நான் முன்னாலே அந்தகாரமாக இருந்தேன், இப்பொழுது வெளிச்சத்தினுடைய வந்ததினாலே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாயிருக்கிறேன் என்று தனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அந்த நீதிபதிக்கு சொன்னதினாலே, தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு ஒப்புவித்ததினாலே, எல்லா நிலைமைகளையும் சொல்லி இன்றைக்கு மாற்றப்பட்ட மனிதனாக நான் நிற்கிறேன் என்று சொன்னதினாலே, அந்த நீதிபதி அந்த நியாயாசனத்தில் உட்கார்ந்து சொன்னார், அரசாங்கம் இவனுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணி பொக்காரோ என்கிற பட்டணத்தில் ஒரு வீட்டை கொடுத்து இவன் அமைதியாக வாழ்வதற்கு வழிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னதினால இன்றைக்கு பொக்காரோ பட்டணத்தில் அமைதியாக உட்கார்ந்து அந்த ஒளியை காண்பிக்கிற ஒரு சக்தியாக மாற்றப்பட்டிருக்கிறான். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவே. நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த மனிதனையும் எவ்வளவாய் அவர்கள் கெட்டு அலைந்து மற்றவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு கேடுண்டாக்குறவர்களாயிருந்தாலும், எனக்கும் உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் வல்லமை எந்த மனிதனையும் மாற்ற வல்லது. இந்த சத்திய வேதத்தை கையிலே வைத்திருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏதோ வாழ்ந்தோம், மற்றவர்கள் ஏதோ மதத்தை பின்பற்றுகிறார்கள், நாங்களும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறோம், மற்றவர்கள் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் செல்கிறார்கள், நாங்கள் ஆலயத்தில் சென்று வருகிறோம் என்கிற நிலையில இல்லாதபடி ஆண்டவரே எங்களை கொண்டுதான்
உம்முடைய ஒளியை இந்த உலகத்திலே நீர் பிரகாசிப்பதற்கு நீர் வாஞ்சையாயிருக்கிறீர் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் உணர்வும் சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவை என்று நான் தைரியமாக சொல்லுவேன். இன்னொரு சாட்சியை கூட சொன்னால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். ஹாலண்ட் தேசத்தில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் பட்டணத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நோட்டோரியஸ் சிட்டி இன் யூரோப் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய வகை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்டர்டாம் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நீங்கள் வெளியே நடந்தால் எப்படி உங்களுடைய வீட்டு ஸ்டேஷன் இருக்கிறதோ வெளியே நடந்தாலே அங்கே அவர்கள் போதைப் பொருட்களை கொடுக்கிறதற்கு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் சந்திக்கலாம். அந்த தெருவில் நேராக நடந்தால் இரண்டு பக்கமும் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் என்று சொல்கிறோமே, அந்த ஃபுட் கோர்ட் என்று சொல்கிறோமே, அதில் தங்களுடைய மார்பகத்தை மூடாத பணிப்பெண்கள் அங்கே பாகாரம் அங்கே கொடுக்கிற அந்த கொடுமையான காட்சியை ஆம்ஸ்டர்டாமில் நீங்கள் பார்க்கலாம். Can you just imagine? They are totally almost naked. They serve the table and there is a big crowd to go. அங்கே நான் ஒரு ஆலயத்திற்கு பார்க்க போயிருந்த போது அந்த பகுதியில் ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயே நான் ஒரு ஆலயத்திற்கு பார்க்கும்போது ஆலயத்தை சுற்றிலும் பலவிதமான பெரிய சேம்பர் மாதிரி கட்டியிருந்து அந்த ஒவ்வொரு சேம்பர்லையும் தங்களை அலங்கரித்து கொண்ட விபச்சாரிகள் அங்கே உட்கார்ந்து வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த பொல்லாத பட்டணம் அந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் ஒரு பெண் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாள். அந்த ஊழியம் செய்கிற அந்த பெண்ணை சந்திக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அவளிடத்தில் நான் கேட்டேன், இந்த பகுதியில் இந்த விபச்சாரிகளின் மத்தியில் இந்த போதைப் பொருள்கள் இங்கே தாண்டவமாடி கூத்தாடி கொண்டிருக்கிற இந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரத்தை நீ எப்படி பெற்றாய் என்று நான் அவளிடத்தில் கேட்டேன். அவள் என்ன சொன்னால் தெரியுமா? நான் சொல்வேன் என்றால் அவளுடைய கண்ணீரின் கதை உங்களை அள வைத்து விடும். என்ன சொன்னாள்? ஐயா, என்னுடைய 15வது வயதில் என்னுடைய தகப்பனார் என்னை பல முறைகள் கட்டி போட்டு என்னுடைய கற்பை சூறையாடினார். வாழ பிடிக்காதவளாக என்னுடைய 15 வயதில் வீட்டை விட்டு எங்கேயாயிலும் போய்விட வேண்டும், தொலைந்து விட வேண்டும் என்று நான் விரும்பி காலை நேரத்தில் 4 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சாகிறதற்கு இஷ்டமில்லை. 15 வயது தான் ஆகிறது. நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஐரோப்பாவில் 16 வயதானால் பெற்றோருடைய கவனத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். தன்னாகவே அவர்கள் வாழ ஆரம்பித்து விடுவார்கள். வாழவும் பிரியமில்லை, சாகவும் பிரியமில்லை. வாழ்க்கை கசந்திருக்கிற இந்த நேரத்தில் என்னை பெற்ற என்னுடைய தகப்பனே என்னை கொள்ளையாடி என்னுடைய வாழ்க்கை சீரழித்திருக்கிற போது எப்படி வாழ்வேன் என்று சொன்னபோது 4 மணி அளவில் ஒரு மயோதிமான மனுஷன் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். அவர் என்னை பார்த்து, பிள்ளாய், உன்னை பார்த்தால் பரிதாபமாக தோன்றுகிறது, நீ எங்கே போகிறாய் என்று கொண்டபோது நான் பதில் சொல்லவில்லை. உனக்கு விருப்பமானால் நான் தஞ்சம் கொடுக்கிறேன் என்று அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். வயதானவர் என்று நினைத்தேன். 65 வயது உடையவர் அவர் என்னை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் எனக்கு பராமரித்து என்னை காப்பாற்றி கொண்டு அவரும் அதே தீய செயலை என்னில் நடப்பித்தார். அதை விட்டு ஓடி வந்தேன். இப்படி தன்னுடைய அனுபவங்கள் பல இடங்களில் ஏற்பட்டதினால ஆண்களையே வெறுக்கத்தக்கதான ஒரு காரியத்தை எனக்குள்ளே உருவாக்க ஆரம்பித்தேன். எந்த ஆணையும் பிடிக்காது. ஆகையினால நான் ஒன்று செய்தேன், நானே வலுக்கட்டாயமாக ரிஜிஸ்டர் பண்ணினேன். விபச்சாரியாக, எப்படி உங்களுடைய ரெட் லைட் ஏரியாவில் விபச்சாரிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அவள் சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவள் அப்படி ஒப்பு கொடுத்த போது அந்த அரசாங்கத்தின் நியமனத்தின்படி வருஷத்தில் ஒரு நாள் சென்று பிளட் டெஸ்ட் எடுத்து அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய ரத்தம் அது கெட்டுப்போக ஆரம்பித்தது. கெட்டுப்போக ஆரம்பித்த அந்த ரத்தம் ஒரு நாளில் எய்ட்ஸ் வியாதி உடையவளாக அவளை மாற்றிற்று.
ஒரு டாக்டரிடத்தில் போய் அவரிடத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு போகும்போது அந்த டாக்டர் தலையில் கை வைத்து, ஐயோ நீ மாத்திரம் அழியப் போகிறதில்லை, நீ அணுகுண்டாக மாறி அநேகரை அழிக்கும் ஒரு சக்தியாக மாறிவிட்டா, இவனுடைய ரத்தம் முழுவதுமாக அப்படி கெட்டுனவுனே இவளுக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த டாக்டரை பார்த்து சொல்கிறான், இதைத்தான் நான் விரும்பினேன். This is what I want. I want to destroy as many men as possible. எவ்வளவு ஆண்களை அழிக்க முடியுமோ அவ்வளவு பேரை அழித்து விடணும். ஏனென்றால் அந்த ஆண் மக்கள் மேலே எனக்கு அவ்வளவு வெறுப்பு. நான் நடத்தப்பட்ட விதம், இந்த தேசத்தில் நடத்தப்பட்ட, என்னுடைய குடும்பத்தில் நடத்தப்பட்ட என்னுடைய விதத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி சிரித்தபோது அந்த டாக்டர் அவளை உட்கார வைத்து, தங்கச்சி உட்காருமா என்று சொல்லி, அவர் கிறிஸ்துவை அறிந்த ஒரு டாக்டராக இருந்தபடியினால அவள் தன்னுடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார். நல்ல கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த நான் நல்ல ஒரு டாக்டராக வேண்டும் என்றுதான் என்னுடைய பெற்றோர் என்னை படிக்க வைத்தார்கள். ஆனால் நானோ ஆரம்பத்திலேயே போதை பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டு அது இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு மருத்துவ கல்லூரியிலிருந்து வெளியே தள்ளுகிற இடத்துல வந்தபோது என்னை ஒரு சாதாரண சிறிய பெண் சந்தித்தாள். லிசன், அவள் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். I met a small girl, maybe 10 or 11 years old. எப்படியோ என்னை பார்க்க வந்தவள், அவளை பார்த்து ஆண்டவனை குறித்து ஒரு பெரிய தீர்மானம் வைத்திருக்கிறாள், நீயோ இருளாக இருக்கிறாய், உன்னை வெளிச்சமாக்குகிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி, நான் உனக்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய ஆவியில் உந்தப்படுகிறேன் என்று எங்கேயோ விழுந்து கிடந்த என் மேலே கையை வைத்து அந்த சிறிய பெண் ஜபித்த போது ஏதோ ஒரு சக்தியினை தொட்டது, எனக்குள்ளே பெரிய மாற்றம் ஏற்பட்டது, போதைப் பொருட்கள் மேலே வெறுப்பு உண்டாயிற்று, என்னுடைய நிலைமையை உணர்ந்ததை உணர்ந்தேன். அவள் வந்தாள், தொட்டாள், சுகப்படுத்தப்பட்டேன், ஆண்டவரை கொஞ்சம் அறிவித்து ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து விடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிற்று. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் மீ. I was transformed by a little girl of 11 என்று அந்த டாக்டர் சொல்லிவிட்டு அந்த இயேசு என்னை அந்தகாரமாக இருந்த என்னை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து கொண்ட அதே இயேசு உன்னையும் தொட முடியும் என்று சொல்லி அந்த பெண்ணின் மேலே கை வைத்த போது அவளுக்குள்ளே ஒரு பெரிய மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு காரியம் ஏற்பட்டு கெட்டு போய் மற்றவர்களையும் கெடுக்கத்தக்க வல்லமையுள்ள ரத்தம் நல்ல சுத்தமான ஒரு சிறு குழந்தையின் ரத்தம் போல மாற்றப்பட்டது. அன்றைக்கு தீர்மானித்தேன், இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்று. கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அனைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாகி கொண்டீரே உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீனை கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாகி கொண்டீரே.
கர்த்தன் என்னை உத்தமனாக்க தத்தம் செய்த என் ஏசையா ரத்தம் சிந்த வைத்தேனேன் அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தனேவும் அன்பு கீடாய் தத்தம் செய்தேனும் சேவைக்கே உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ கையிலே எத்தன் என்னையும் உத்தமனாக்க வல்ல அந்த கிறிஸ்துவின் அன்பும் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தமும் நம்மை எத்தனையாக மாற்றி மறுரூபப்படுத்துவது என்பதை நீங்கள் அனுபவித்திராவிட்டால், ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள் என்னை இழுத்து கொண்டு வந்தார்கள், இங்கே ஒரு நாங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறோம் என்கிற நிலையை மாற்றிவிட்டு, ஆண்டவரே முற்காலத்தில் நான் அந்தகாரமாயிருந்தேன், இப்பொழுது வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நினைவு இந்த ஆராதனையில் உங்களை ஆட்கொள்வதாக. இப்படித்தான் நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இன்னொரு எச்சரிப்பை வெளிச்சத்திலே வந்த பிள்ளைகளுக்கு தருகிறார். அது என்ன? உங்களுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த இருளாகக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு வேகமாக நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நம்மில் இருக்கிற வெளிச்சத்தை இருளாக்குவதற்கு சத்ருவோ அல்லது நாமோ அல்லது சபையோ என்ன செய்கிறது என்பதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னையா, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம், நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீர்கள் சத்ரு எங்களை அணைக்க விரும்புவான், எங்கள் வெளிச்சத்தை கெடுத்து இருட்டாக்க விரும்புவான், ஆனால் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை புடிவெறிவுகளை தள்ளிவிடும், ஆனால் சபையே அதை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் பார்க்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற வசனங்கள் தான், ஆனால் அதை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். 5வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் என் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், விளக்கை கொளுத்தினால் அது என்ன செய்ய வேண்டும் என்பதை 5வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி, நன்றாய் கவனியுங்கள், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள் எனக்கு தெரியாது. இங்கே விளக்கு தண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சபை என்கிற விளக்கு தண்டு. இதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களில பார்க்கலாம். பார்ப்பதற்கு நேரமல்ல. விளக்கு தண்டாய சபையில வெளிச்சமாக்கப்பட்டவர்கள் மூடி மறைத்து பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டது அல்ல, மாறாக அதை அடிப்படையாக கொண்டு உலகத்திற்கு உபயோகப்படுத்துவதற்காக வெளிச்சமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மேலே வைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது வாலிபர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு அவருடைய வெளிச்சம் வெளியே பரவுவதற்குத்தான் சபை உதவுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அநேக சபையின் மக்களும் சபையிலே பொறுப்பாயிருக்கிறவர்களும் மறந்து விடுகிறதான ஒரு கொடுமை உண்டு.
அவங்கள உள்ளே போட்டு வச்சு உள்ளே அமுக்கி வச்சு வெளிச்சம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம். என் பிரகாசிச்சா நம்மளை மதிக்க மாட்டான்னு சொல்கிற கமிட்டி உண்டு. ஹலோ, உங்கள் கமிட்டி தெரியாது எனக்கு. நான் யாரையும் ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற யாரையும் பார்க்கவில்லை. இங்கேயே செய்ப்பா, இங்கேயே செய். ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், 10 வாலிபர்கள் துடிப்பாக காணப்பட்டார்கள். உனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்கிறாய் ஆண்டவருக்கு என்று அவன் சொன்னான். அண்ணன், இவருக்கு வேலை ப்ளூ வயரை மாட்டணும், அவருக்கு வேலை எல்லோ வயரை மாட்டணும். ஆலயத்துக்கு வந்த அந்த துடிப்பான வாலிமனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வயரை மாட்டணும், எடுக்கணும். முடிஞ்சு போச்சு, பயங்கர ஊழியம். நான் கேட்க விரும்புகிறேன், இந்த சபையில் துடிப்பானவர்களுக்கு, எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு தரப்படுகிற உற்சாகம் என்ன? எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று துடிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, அல்லது இளைய தம்பதியர்களுக்கு, அல்லது ஆண்டவருக்கென்று ஊட்ட வேண்டும் என்று துடிப்புள்ளவர்களுக்கு சபை அஸ்திபாரமாக மாறியிருக்கிறதா, அல்லது மூடி வைத்து இருக்கிற லைட்டையும் அல்லது அணைக்கிற மாதிரி மாறி இருக்கிறதா? அதனால தான் நான் சொன்னேன், the church can be a place where you will be destroyed and you become a dark again. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நல்மேய்ப்பர் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற ஒரு பெரிய திரள் கூட்டமே, சாயங்கால கூட்டத்தில் இதில் கால்வாசி தான் வர்றீங்க, என்ன சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? But think about it. How much we spread the light. நான் இங்கே உள்ளே வரும்போது திரள் திரளாய் ஜனங்கள் இந்த தெருவில், நாங்கள் அங்கேருந்து வருவதற்கு 10 நிமிடம் ஆகிறது, திரள் திரளாய் ஒவ்வொரு இன்ச்சாகத்தான் வண்டியை எடுக்க வேண்டியிருக்குது. அவ்வளோ திரளாக நமக்கு, நான் கேட்டேன் இந்த பக்கம் ஏதாவது ஸ்டேஷன் இருக்குதான்ட்டு. இறங்கி போகிறாங்களே, இல்லை இல்லை ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. டே ஓய்வு நாள் என்று, விடுமுறை நாள் என்று நாம் நினைக்கிற நாளில் ஒரு திரள் கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது இங்கே மாத்திரமல்ல, முழு தேசத்திலும் இருக்கிறது. நம்மில் இருக்கிற வெளிச்சம் அந்த மக்களை இழுக்கக்கூடிய அளவுக்கு நாம் பிரகாசிப்பதற்கு சபையாக விளக்கு தண்டின் மேலே வைத்திருக்கிறோமா, அல்லது மரக்காலால் மூடி வைப்பதற்கு? சில சில ஆக்டிவிட்டீஸுக்கு குறைச்சல இருக்காது. இந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் போட்டே உள்ளே வைத்து மூடி வைத்து விட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்திலே நான் சொல்கிறேன், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இட்ஸ் எ வார்னிங் நோட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு பெரிய எச்சரிக்கை, அது இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு, சபை உற்சாகப்படுவதற்கு, சபை வெளிச்சத்தை பரப்புவதற்கு நம்மால் எத்தனை முடியுமோ அத்தனை செய்வதற்கு நமக்கு ப்ரோக்ராம்கள் கிடையாது, நமக்கு அதற்குரிய பயிற்சிகள் கிடையாது. நான் எப்பொழுதும் சொல்வேன், சபை ஒரு யுத்த பயிற்சிக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பயிற்சி சாலை என்று சொல்வேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபைகளே நமக்கு இருக்கிற வெளிச்சத்தை அணைக்க விடாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தெரிந்த வசனங்கள் தான், மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம், மத்தேயு 25வது அதிகாரத்தின் முதல் வசனம் முதல் அங்கே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்றால், 13 வரை இந்த உபமானத்தை ஆண்டவர் சொன்னதை நாம் அடிக்கடி பிரசங்கங்களில் கேள்விப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. த செகண்ட் திங் விச் குவன்சஸ் த ஃபயர், இந்த இரண்டாவது காரியம், இங்கே 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள் என்கிற வாஸ்தவம் நமக்கு தெரியும். 10 பேருக்கும் இந்த அறிவு இருந்தது, மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த அறிவு இருந்தது. தே நோ த பிரைட் க்ரூம் இஸ் கமிங், அவர்களுக்கு தெரியும் மணவாளன் வருகிறார். அவளுக்கு இதுவும் தெரியும், என்னுடைய வேலை மணவாளனை வரவேற்பதற்கு நாங்கள் அவரை சாயங்காலத்திலோ
ராத்திரியிலோ நாங்கள் எப்பொழுது ஆண்டாலும் விழித்திருக்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள் என்று. ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். All ten were asleep. 10 பேரும் தூங்கிவிட்டார்கள். வந்தவர்களுக்கு அறிவிருந்தது, வந்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஆயத்தம் இருந்தது போல காணப்பட்டது. இவர்களிலே புத்தி உள்ளவர்களையும் புத்தி இல்லாதவர்களையும் இப்பொழுது நாம் தீர்மானிக்க முடியாதபடி எல்லாரும் ஒரே நிலையிலே மயக்க நிலையிலே தள்ளப்பட்டு தூங்கிவிடுகிறார்கள். நான் மணவாளன் வந்தபோதுதான் தெரிந்தது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், வாசிக்கலாம் 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்களுக்கு எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அவர்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. நான் பல காரியங்களை இங்கே காண்பிக்க முடியுமா? நான் நேரத்தை மனதில் கொண்டவனாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அவர்கள் தீவெட்டிகளிலே அவர்கள் மணவாளன் வருகிறார் என்கிற செய்தி கேட்டபோது அவர்கள் அந்த திரியை பற்ற வைக்கிறார்கள். நல்ல கவனிங்க, அந்த மணவாளன் வருவதற்கான தீயை பற்ற வைக்கிறார்கள். ஹட்சன் டெய்லர் என்கிற ஒரு பெரிய மிஷினரி சைனாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? லேம் இஸ் ஃப்ரீ, அந்த தீவெட்டி உனக்கு ஃப்ரீயாக தரப்படும். திரியும் ஃப்ரீ, ஆனால் ஃபயர் வில் பி கிவன் அஸ் ஃப்ரம் காட். தேவன் மாத்திரம்தான் அந்த ஃபயரை உனக்கு தர முடியும் என்று அந்த தீவெட்டி இவர்கள் பற்ற வைக்கிறார்கள். ஆனால் அணைந்து போகிறது. ஏன்? திரியின் பலத்தில் நிற்பதற்கு அவர்கள் அந்த தீவெட்டிகளை உபயோகப்படுத்தினார்கள். ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கிருபைகளை ஏராளமாக தருகிறார். வேதம் சொல்கிறது அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாயிருக்கிறது என்று. வேதமாக்கு காட்டி கொடுக்கிறது வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவளுக்கு பயந்தவர் மேல் கிருபை இருக்கிறது என்று சொல்லுகிறது. கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறது. இந்த கிருபையை பற்றி கொள்ளாமல் தங்களுடைய சுய பலத்தை, தங்களுடைய எஜுகேஷனல் பவரை, தங்களுடைய அனுபவங்களினுடைய செயலாற்றத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யத்தை நம்பி அந்த பலத்திலே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு 5 புத்தி இல்லாத கூட்டம் இன்றைக்கும் உண்டு. ஒன்று கேட்டு பாருங்கள், உங்கள் சுய பக்தியினால அல்லது சுய, நான் பிரதர் நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சனா அந்த காரியம் ஒட்டைக்கப்பட்டது. அப்பா அவ்வளோ பெரிய உபவாசமா? ஆமாம், உன்னுடைய உபவாச ஜபத்தின் பலத்தில் நீ காரியங்களை சாதித்து விட்டேன் என்று சொன்னால் நீ உன்னையே மூட்டாளாக்கி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். உபவாசத்துக்கு எதிரானவன் நான் அல்ல. என்னுடைய வாழ்க்கையினுடைய உபவாசத்தை நான் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. அது தேவனுக்கும் எனக்கும் உரியது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, வி சம்டைம் ரிலை ஆன் அவர் ஃபாஸ்டிங், ரிலை ஆன் அவர் ப்ரேயர்ஸ். அநேக ஆண்களை கேட்டு பாருங்கள், என் மனைவி முழங்கால் போட்டேன்னா எல்லாம் நடந்துருது. அப்படியே அப்பா அது என்ன பழியெல்லாம் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அவங்க ஹாயா சுற்றி திரிவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதிரம். உன் திரியின் பலத்தில் நீ எரிய முடியாது. உன்னுடைய அனுபவங்களின் பலத்தில் நீ எரிய முடியாது. உன்னுடைய படிப்பினுடைய பலத்தில், உன்னுடைய பக்க பலங்களின் பத்தியில், உன்னுடைய சுற்றம் சூழ இருக்கக்கூடிய அந்த பலத்தில் நீ எரியவே முடியாது. அதனால் தான் இவர்கள் பற்ற வைத்த போது ஐயோ அணைகிறது. நீ எரிய வேண்டுமானால் உனக்கு தேவை இன்னமும் கிருபை. கிருபையின் பலத்தில் நீ ஓடுவாய் என்றால், கிருபையை சார்ந்து ஓடுவாய் என்றால் நீ எரிந்து கொண்டே இருக்க முடியும். நம்புகிறவர் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம. கிருபையே, தெரிந்தவர்கள் பாடலாம்.
கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உம்முடைய கிருபையின் பலத்தில் மாத்திரம் நிற்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையினை பிடிக்குமானால் நீங்கள் என்ன செல்வீர்கள்? வேதம் ஒரு சின்ன காரியத்தை தான் காண்பித்துக் கொடுக்கிறது. என்ன சொல்கிறது? தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையின் பலத்தில் தான் எரிய வேண்டும் என்று நினைக்கிற மனுஷன் அவனுக்குள்ள தாராளமாக என்ன வரும்? வரக்கூடாது நமக்கு அதுதானே. நான் என்ன குறைஞ்சவனா? என் ஊர் தெரியாதா? எங்கள் தாத்தா தெரியாதா? எங்கள் மாமனார் தெரியாதா? அடே, உங்கள் மாமனார் பெரியவராக இருப்பாருப்பா. உனக்கு கிருபை வேணும்னா ஆண்டவர் என்னத்தில் என்ன என்ன சொன்னார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அதெல்லாம் நமக்கு நல்லாக்கு தெரியும். ஆனால் அடுத்த வசனம், என்னிடத்தில் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். தட் இஸ் வாட் ஜீசஸ் said. கிருபை பெருகி இந்த விளக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த பலத்தில் நீ எரிய விரும்புகிறாயா? அல்லது சொந்த பலத்தில் எரிந்து பிரகாசிக்க வேண்டுமென்றால் மணவாளன் வரும்போது உன் திரி அணைந்து போகும். சபைக்கு வந்திருக்கிற இத்தனை மக்களில் எத்தனை பேர் அந்த நாளில் வெட்கப்பட்டு போவார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற ஆண்டவரை, நான் சமீபத்தில் ஒரு பாடல் எழுதினேன், அந்த யூடியூப்பில் இருக்கிறது, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நான், கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கிறேன். கிட்டத்தட்ட 60 தேசங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் என்னை எடுத்து சென்றார். அது ஒரு காரியத்திற்கும் உதவாது. 74 வருடங்களாக இந்த வேதத்தை வாசிக்கிறேன். என்னை 3.5 வயதில் என்னுடைய தாய் எனக்கு கிட்டு கொடுத்தார்கள் வாசிப்பதற்கு. அன்றைக்கிலிருந்து வாசிக்கிறேன், ஒரு நாள் விடாமல் வாசிக்கிறேன், பிரயாணம் படும்போது வாசிக்கிறேன், படுக்கை போகும்போது வாசிக்கிறேன். அது எனக்கு போதுமானது அல்ல. நான் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வெளிச்சம் இருளாகிறதுக்கு நாங்கள் எங்கள் சொந்த பலத்தை, எங்களுடைய பராக்கிரமத்தை, எங்களுடைய படிப்பை, எங்களுடைய கெப்பாசிட்டி சார்ந்த காரியங்கள் தேவையே இல்லை சுவாமி, உம்முடைய கிருபையை மாத்திரம் அஞ்சு நிற்கிறோம் என்று கேட்டு பாருங்கள். அவர் அதை தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். 3வதாக ஒரு காரியத்தை வேகமாக காண்பித்து கொடுக்கிறேன். இது ஒரு உபமானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் பேசப்போகவில்லை, சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்சலோம் என்கிற தன்னுடைய குமாரன் மேலே தாவீது மனத்தாங்கலாய் இருந்ததை மாற்றுவதற்கு யோவா புத்தியுள்ள ஒரு பெண்ணை அனுப்புகிறான், தெக்கோவாவின் ஒரு பெண். அவளை கூப்பிட்டு நீ ராஜாவினிடத்தில் போய் ஒரு டிராமா நடத்த வேண்டும் என்று சொல்லி அவளை ஆயத்தம் பண்ணி சேனாபதியாகிய யோவாப் அனுப்புகிறான்.
அவள் வந்து ராஜாவுக்கு ஒரு கதை சொல்லுகிறாள். அதை மாத்திரம் வாசிக்கலாம், ஆறாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்பதற்கு அவள் நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான். உமது அடியாளுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்கிவிட ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும், இப்பொழுது என்னுடைய குடும்பத்தார், நான் வசிக்கிற அந்த வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்புவி. அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம். சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாத பெருக்கி எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற இந்த சின்ன வெளிச்சத்தையும் இந்த பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். இந்த கவனிய காரியங்களை கவனிங்கள் எல்லாவற்றையும் பேச போகவில்லை, ஆனால் ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். விதவாய் இரண்டு பையன்களோடு கூட வாழ்கிறாள், இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். வம்சத்தாரில் அப்பொழுது அவர்களுக்கு கவலையில், சண்டை போட்டு போறான்னு விளக்குவதற்கு ஆள் இல்லை. ஒருவன் இன்னொருவனை கொன்று விடுகிறான். இப்பொழுது அவளுக்கு இருக்கிறது ஒரே நம்பிக்கை, ஒரு மகன் மாத்திரம்தான். சட்டம் சொல்லுகிறது, மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, எங்களுடைய வழி வழியாய் நடந்த கன்வென்ஷனல் மெத்தட், எங்களுடைய ரூல் புக்கில் இருக்கிற காரியம் சொல்லுகிறது அவன் கொல்லப்பட வேண்டும். சிலர் கிருபை எல்லாம் மேன்மை பாராட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு என்னதான் வேணும், சட்டம் எழுதியிருக்குல்ல. இவர்கள் கிருபையை அலட்சியம் பண்ணுகிறவர்கள். மற்றவர்களுக்கு இரக்கம் கிடைக்கக்கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறவர்கள். ஒரு நிமிடம் உங்களை யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் எத்தனை விளக்குகள் இப்படி அழைக்கப்பட்டு விட்டது தெரியுமா? எத்தனை பொறிகள் குடும்பத்திற்குன்னு வைத்திருந்த ஒரு சின்ன பொறியையும், நாம் போடுகிற சட்டங்கள், நாம் போடுகிற இறுக்கங்கள், நாம் போடுகிற காரியங்கள் அழித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது என்று. இவளுடைய வெளிச்சம் சின்ன வெளிச்சம்தான், அதையும் அணைத்து போடுவதற்கு வம்சத்தார், கூட பிறந்தவர்கள், குடும்பத்தார், அதை அணைத்து போடுவதற்கு அத்தனை முயற்சியை விடாமல் செய்கிறதை பல உதாரணங்கள் நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே பார்த்திருக்கலாம், உங்களுடைய ஊரிலே பார்த்திருக்கலாம், உங்களுடைய சமுதாயத்திலே பார்த்திருக்கலாம், சபையிலே பார்த்திருக்கலாம். எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறி அவித்து போடுவதற்கு நாமே எழும்பி அதை அவித்து போடத்தக்கதான ஒரு காரியத்தை செய்வதற்கு நீதி என்கிற பெயரில், நியாயம் என்கிற பெயரில் நான் செயலாற்றினேன் என்றால், இருக்கிற வெளிச்சத்தை அணைத்து போடுவதற்கு நாமே காரணமாகி விடுவோம் அல்லவா? ஆண்டவர் அந்த காலை வேளையில் சிலரோடு கூட பேசுகிறார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் விளக்காமல் விட்ட சண்டை பெரிதாகி பகைக்கிறவர்கள் அதிகமாகி ஒருவர் அழிந்தும் போனார் என்று தீர்க்க தரிசனமாகவே நான் சொல்லுவேன். ஆனால் இருக்கிற பொறியை தக்க வைப்பதற்கு, காத்துக்கொள்வதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? ஒரு அலறலின் சத்தம் உங்களுடைய காதுகளிலே கேட்கவில்லையோ? உங்களிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். In your church, in your society, in your family, you may be a reason applying God's law
தேவனுடைய சட்டம் தான் என்று சொல்லி இருக்கிற பொறியையும் அணைத்துவிட பார்க்கிறீர்களோ, அணைத்து விடாதபடி காத்தர் உங்களை காப்பாராக. இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21:15-17 பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். நல்லா கவனியுங்கள், தாவீதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் விளக்கு. நேரம் வேகமாக போகிறபடினால அதை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். 17வது வசனத்தில் இஸ்ரவேலின் விளக்கு தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது பெலிஸ்தரோடு கூட போராடி தன்னுடைய ஜனத்தை ஆண்டவருக்குள் காக்க வேண்டும் என்று போராடின போது அவனுடைய கைகள் தளர்ந்து போகிறது. விடாய்த்து போயிருக்கிற அவனை பெலிஸ்தியன் ஒருவன், 16வது வசனம் அதைத்தான் சொல்கிறது. பெலிஸ்தியன் ஒருவன், ராட்சசனை போல இருக்கிற ஒரு பெலிஸ்தியன், அவன் எழும்பி தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருக்கிறான். நான் இப்பொழுது ஒரு சின்ன காட்சியை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர விரும்புகிறேன். இந்த தேசத்திலே ஆண்டவரையே அறியாத பகுதிகளில் தான் அநேக மிஷினரிகள் சென்று தனியாக நின்று எப்படியாயிலும் கர்த்தருக்கு ஒளியை ஏற்றி அந்த வெளிச்சத்தில் ஜனங்களை நடத்திவிட வேண்டும் என்று பிரயாசம் பண்ணும்போது அங்கே இருக்கிற பெலிஸ்தியர்கள் அல்லது கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு விரோதமானவர்கள் எழும்பி அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று பல முறை முயற்சிக்கிறார்கள். நாங்கள் பீகாரில் செய்கிற ஊழியத்தில் சப்ரா என்கிற ஊரில் ஒரு ஆக்ஷன் சென்டர், ஆலயம், ட்ரைனிங் சென்டர், பெண் பிள்ளைகளுக்கு ஒரு டெய்லரிங் சென்டர் எல்லாம் சேர்ந்து சப்ரா என்கிற பட்டணத்தில் கட்டுவதற்கு முயற்சித்த போது அங்கே எழுப்பின எதிர்ப்பு அங்கே இருக்கிற ஊழியரையும் அவருடைய பிள்ளைகளையும் கருவறுத்து விட வேண்டும் என்று சத்ரு அரசியல் தலைவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்கு அவர்களை அழித்து விடுவதற்கு பல திட்டங்களை போட்டான். ஊழியக்காரனுடைய மகன் 9வது வகுப்பு படிக்கிறவன். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவனை வழிமறித்து பிளேடினாலே அவனுடைய முகத்தை, அவனுடைய கைகளை கீறி அவனை பயமுறுத்தி அந்த பயத்தில் இந்த பிள்ளை செத்து போக வேண்டும் என்றும் குடும்பம் அதனால் சிதறடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானித்து காரியங்களை செய்தார்கள். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை யாராயிலும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல இருப்பதற்கு இஷ்டம் இருக்குமா? தன்னுடைய உயிரை கொடுத்து விடுவாள் தாய். நான் பிள்ளையை கொல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த சம்பவம் நேரிட்ட போது நான் அந்த தம்பி பேர் டேவிட், நான் ஃபோன் பண்ணி டேவிட் கையில் கொடுங்க நின்று ஃபோனை எடுத்தேன். நான் கேட்டேன், டேவிட் எப்படிடா ஃபீல் பண்ணுற, பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியிலேயே உன்னையை கொலை செய்கிறதுக்கு பிளேடுனால உன்னையை வெட்டி வெட்டிட்டாங்களே, உனக்கு பயமா இல்லையா? அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தை என்னை ஆண்டவருக்குள் மகிழச் செய்தது. என்ன சொன்னால் தெரியுமா? வெளியே தான் வெட்ட முடிஞ்சது, உள்ளே இருக்கிற இயேசுவை தொட முடியலாங்கள். இன்றைக்கு இந்த நெருப்புகளை அங்கே எரிந்து கொண்டிருக்க இந்த விளக்குகளை அணிக்கிற பொல்லாத சக்திகள் தீவிரமாய் செயல்படுவதை சுட்டி காட்பதற்கு நான் இந்த சம்பவத்தை சொன்னேன். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த பட்டணத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் கேட்கவில்லை. காடுகளில் அல்லது ஆண்டவரை அறியாத ஒருவரும் இல்லாத ஒரு பட்டணத்தில் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பப்படுகிற மிஷினரிகள் எத்தனை ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற விளக்கு அணைக்கப்படுவதற்கு சத்துரு தீவிரம் காட்டுகிற ஒரு நாட்களில் இருக்கிறோம். கடந்த 2 நாளில் நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். சாட்சியாக என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் சில தங்களுடைய உயிரை இழக்க நேரிட்டது. கொல்லப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதனை பாருங்கள், வாசிக்கலாம். 17வது வசனம், செருபாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். போதும்,
தெர் வாஸ் ஒன் மேன், அவன் பேர் அபிஷாய். அவன் பார்க்கிறான், இன்றைக்கு சபையினுடைய பொறுப்பு என்ன? சபை அபிஷாயின் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆங்காங்கே எரிந்து கொண்டிருக்கும் இந்த சின்ன விளக்குகளை அணைப்பதற்கு சத்துரு பல திட்டங்களை சட்டங்களை தீட்டி செயல்படுகிற போது சபையினுடைய பெரிய பொறுப்பு இந்த சின்ன விளக்குகள் ஆங்காங்கே மிஷினரிகளாக கிறிஸ்துவை இதுவரை ஒரு உடை கூட கேள்விப்பட்டாத இடங்களில் சென்று தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க நினைக்கிற அந்த விளக்குகள் அணையாதபடி காக்கிற அபிஷாய்கள் சபையில் எழுமித்தானாக வேண்டும். அது ஜபத்தினாலேயும் பொருளினாலும் நிச்சயமாக நடந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு போய் பார்த்து சகோதரனே நாங்கள் பின்னால் இருக்கிறோம், நீங்கள் தைரியமாய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிற உற்சாகப்படுத்த முடியாத விசிட்ஸ் அவர்களுக்கு தேவைப்படலாம். உங்களில் இருக்கிற வெளிச்சம் மாத்திரமல்ல, எரிந்து கொண்டிருக்கிற சில விளக்குகள் அணைக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். ஆஸ் எ மிஷினரி ஃபார் 52 இயர்ஸ், 52 வருடங்களாக ஒரு மிஷினரியாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு தெரிந்த சில வயதானவர்கள் சொல்வார்கள், 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நல்லா தூங்குமா? எதற்கு என்று கேட்டால், அந்த நேரத்தில் உன்னுடைய பேரை சொல்லி நான் 2 மணி நேரம் உனக்கு ஆண்டவருக்கு முன்னதாக முழங்காலில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தாய்மார்கள் உண்டு. பிரதர் தைரியமாக ஊழியம் செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. எனக்கு 2 பிள்ளைகள், அவர்களை நன்றாக படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். ஒருவன் MBBS பண்ணுகிறான், ஒருவன் இன்ஜினியராக போகிறான். ஏதாவது ஒரு மிஷினரி தனியாக ஒரு வெளியுச்சத்தை இழுத்து சொல்லப் போகிற அந்த ஒரு பிள்ளையை நானும் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி எடுத்தவர்கள் உண்டு. யோசித்து பாருங்கள், வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, இந்த தேசத்தை இருள் சூழ்ந்து அமுக்காதபடிக்கு ஆங்காங்கே ஒரு சின்ன மெழுகுவர்த்தி போல தங்களையே உருக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில தேவனுடைய ஊழியர்கள் உண்டல்லவா, அவர்கள் வெட்டப்பட்டு மறித்து போகக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக மாறிவிடும். ஐயோ விளக்கு அணைந்து விடக்கூடாது ஆண்டவரே, விளக்கு அணைந்து விடக்கூடாது. நாங்கள் எங்களை தருகிறோம், எங்கள் பிள்ளைகளை தருகிறோம், இருள் சூழ்ந்து விடக்கூடாது. அந்த இடத்துல எங்கள் பிள்ளைகள் கொஞ்ச காலமாயிலும் போய் பிரகாசிக்கட்டும். யோவான் ஸ்நானனை போல, யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருந்தான். அவனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் கழிகூற மனதாக இருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வயதான காலத்தில் தான் பிறந்தான் யோவான். சகரியாவும் எலிசபெத்தும் தங்களால் முடியவில்லை என்கிற நேரத்தில் தான் பிறந்தான். ஆனால் பிறந்த அந்த பாலகனை கையில் ஏந்தி கொண்டு சகரியா சொல்கிறான், பாலகனே நீ வரப்போகிற ராஜாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு நீ வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு பிள்ளையை வயதான காலத்தில் தந்த பிள்ளையை ஆண்டவருக்கே அர்ப்பணித்து நிற்கிறான் சகரியா. நீங்கள் விளக்குகள் அணையாதபடி காக்கிறதுக்கு அபிஷாய்களாக செயல்படுவதற்கு ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார், அன்போடு கூட அழைக்கிறார். ஜபத்தில் பொருளினாலே அவளை உற்சாகப்படுத்துகிறதுனால நீங்கள் அதை செய்ய முடியும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மறுபடியும் தான் 4 காரியங்களை சொல்கிறேன். சபையை எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை அணைப்பதற்கு காரணமாக மாறிவிடலாம். ஏனென்றால் அந்த விளக்குக்குரிய இடத்தை கொடுப்பதற்கு நாம் எதிர்த்து நிற்கும்போது நாம் அதை செய்து விடுகிறோம். கிருபையை சார்ந்து அல்லாமல் நம்முடைய பலத்தை சார்ந்து நம்முடைய காரியங்களை சார்ந்து வாழும்போது நாம் அதை செய்கிறோம். 3வதாக சட்டங்கள் தான் நமக்கு பெரிது, இரக்கம் அல்ல என்று நாம் போரிடும்போது நாம் விளக்குகளை அணைத்து விடுகிறோம். 4வதாக சத்துரு எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கும் போது பாதுகாக்க வேண்டிய அபிஷாய்கள் எழும்ப வேண்டிய இடத்துல சபை திருச்சபை எழுந்து நின்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்துவாராக.
கண்களை மூடலாம். ஒரு ஒப்பனத்தோடு கூட ஒரு கவியை ஜபமாக பாடலாமா? என் தேச எல்லையெங்கும் கர்த்தாநீராள வேண்டும், என் தேச எல்லையெங்கும் கர்த்தாநீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறே, உம்மை தான் நேசிக்கிறே, உமக்காக தான் வாழ்கிறே, உம்மை தான் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. தொடர்ச்சியாக எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆங்காங்கே ஆபத்தில் எரிந்து கொண்டிருக்கிற மிஷனரிகள் அழிக்கப்படாதபடி நீங்கள் காப்பதற்கு சில காரியங்களை செய்ய தேவன் சொல்லுவாரானால் செய்யுங்கள். இந்த பட்டணத்தில் எங்களுடைய ஊழியத்தை அறிய வேண்டும் என்றால் எங்களோடு கூட ஊழியம் செய்கிற சகோதரன் பால் ஏப்ரஹாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தார் யாரும் ஆண்டவருக்குள் வரவில்லை. ஆனால் அவர்களை திருமணம் செய்வதற்கு இன்னொரு இந்து குடும்பத்தில் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டாக இருந்த ஈஸ்வரி என்கிற ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த தங்கச்சி, அவளுடைய குடும்பத்திலும் யாரும் வரவில்லை. இரண்டு பேரும் இணைந்து இந்த பகுதிகளில் ஆண்டவருடைய காரியத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்கள் சபையையும் விசேஷமாக எனக்கு வாய்ப்பு தந்த அருமையான போதகர் அவர்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.